இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு, நான்கு ஆண்கள் அல்லது ஏழு சிறுவர்கள் ஒரு வேலையை 29 நாட்களில் முடிக்கலாம் எனில், 12 ஆட்களும் 8 சிறுவர்களும் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிக்கலாம்? இதுதான் நம்மளுடைய கேள்வி. இந்த கேள்வியில ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, நான்கு ஆண்கள் அல்லது ஏழு சிறுவர்கள் இந்த வேலையை பண்றாங்க. நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த வேலையை நான்கு ஆட்கள் கையில ஒப்படைக்க போறது கிடையாது, இந்த ஏழு சிறுவர்கள் கையில ஒப்படைக்க போறேன். அப்போ இந்த வேலையை முழுக்க முழுக்க பார்க்க போறது யாரு? சிறுவர்கள். ஸோ இப்போ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம கணக்கு போட ஆரம்பிப்போம். இந்த வேலையை சிறுவர்கள் செய்ய போறாங்க. ஸோ சிறுவர்களினுடைய எண்ணிக்கை அந்த வேலையை முடிக்கக்கூடிய நாட்களினுடைய எண்ணிக்கை. ஃபஸ்ட்டு நான்கு ஆட்கள் அல்லது ஏழு சிறுவர்கள் அப்படின்னு கொடுத்ததுனால, நான்கு ஆட்களை நான் விட்டுட்டு ஏழு சிறுவர்களை மட்டும் வச்சு வேலை வாங்குறேன். அந்த வேலை 29 நாட்களில் முடியுது. இப்போ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, 12 ஆட்களும் 8 சிறுவர்களும். அப்போ இங்கே 12 ஆட்களும் வேலை பார்க்கணும், 8 சிறுவர்களும் வேலை பார்க்கணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த 12 ஆட்களுக்கு எத்தனை சிறுவர்கள் சமம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறேன். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்காங்கள, நான்கு ஆட்கள் செய்யக்கூடிய வேலையை எத்தனை சிறுவர்கள் செய்கிறாங்க, ஏழு சிறுவர்கள் செய்கிறாங்க அப்படிங்கிற அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு 12 ஆட்களுக்கு சமமான சிறுவர்களினுடைய எண்ணிக்கையை கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ இங்கே ரெண்டு பக்கமும் மூணால் பெருக்கிறேன். நான்கு மூணு 12, ஸோ 12 ஆட்கள் கிடச்சிடுறாங்க, 7 3 21, ஸோ 21 சிறுவர்களுக்கு சமம். அப்போ 12 ஆட்களுக்கு பதிலாக நாம் 21 சிறுவர்கள்னு எடுத்துக்கலாம். அது இல்லாமல் ஒரு 8 சிறுவர்கள் வேலை பார்க்க போகிறாங்க. அப்போ மொத்தம் 21 ப்ளஸ் 8, அப்போ 29 சிறுவர்கள் அப்படின்னு வந்துடுறாங்க. ஸோ இப்போ வேலை பார்க்க போகின்ற சிறுவர்களினுடைய எண்ணிக்கை 29. அப்போது எத்தனை நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸ் எங்கே இருக்கோ அதுக்கு மேலே உள்ள நம்பரை ஈக்குவல்ட்டு போட்டு எழுதுவோம். அதுக்கடுத்தது ஆட்களும் நாட்களும் எதிர்மாறல் கணக்கு. எதிர்மாறல் கணக்குனா இங்கே இருக்கக்கூடிய இந்த எண்ணை அப்படியே பின்னமாக மாற்றி நம்ம பெருக்கல்ல எழுதிக்கணும். ஸோ 7/29, இங்கே உள்ள 29ம் 29ம் கேன்சல் ஆகிடும். ஸோ எக்ஸினுடைய மதிப்பு 7, அதாவது 7 நாட்களில் அந்த வேலையை முடிப்பார்கள். இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலிகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.